Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது க்ளீன் பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட கிராக்கரி செல்ஃபை எல்லாத்தையும் எடுத்து அது உடையாம எப்படி க்ளீன் பண்ணி வைக்க போறாங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். எங்க சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் கழுவுறதுக்கு என்னோட செல்ஃப்ல இருக்க எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் எல்லாம் நம்ம மொத்தமாக சிங்கில் வச்சு கழுகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்படி நம்ம உடையாமல் கழுக போகிறோங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு பக்கெட்டில் அரை பக்கெட் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் பிரில் லிக்யூட் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த லிக்யூட்னாலும் ஊற்றிக்கங்க. அப்புறம் ஒரு ஸ்க்ரப் எடுத்து இப்போ எல்லாத்தையும் கழுகி எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு டப்புலையும் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கழுகி தண்ணி வடிகிறதுக்கு அப்படியே எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிளில் ஒரு துணி வச்சுருக்கேன் இந்த தண்ணி வடிகிறதுக்காக. அது மேலே எடுத்து எடுத்து எல்லாத்தையும் கழுகி எடுத்து தண்ணி வடிகிறதுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கிளாஸ் தான் நம்ம அங்கே போய் சிங்கிள் எடுத்து கழுகும்போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மொத்தமாக எடுத்து கழுகும்போது பாதி உடஞ்சிரும். நான் இந்த மாதிரி நிறைய பொருள் உடைச்சிருக்கேன். நம்ம இப்படி கழுகும்போது எந்த பொருளும் உடையவும் முடியாது, நமக்கும் டைமிங்கும் மிச்சமாகும், பாத்திரமும் நல்லா பளபளன்னு இருக்கும். நானும் எல்லாரும் மாதிரி சிங்கிளை தாங்க எல்லாத்தையும் எடுத்து போய் கழுவுவேன். ஆனால் பாதி பொருளை உடச்சிட்டு தான் கொண்டு வருவேன். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி கழுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுலெல்லாம் உள்ள மஞ்சள் கலரில் இருந்துச்சு, அதை நல்லா தேய்ச்சி எடுத்து அப்படியே வெள்ளையாக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி வடிய வச்சுருக்கேங்க. ஏன்னா தண்ணி வடிச்சிட்டு பின்ன நம்ம தொடச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சிடுறேன். நம்ம துணியை வச்சு துடைக்கும் போது தான் உள்ளே ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும், எல்லா பொருளும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். என்னடா வேலை எல்லாமே இப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? நான் 3 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தாங்க க்ளீன் பண்ணுவேன். யூஸ் பண்ணலைனாலும் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். நம்ம அப்படி செய்யும்போது பார்க்குறதுக்கு வீடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சப்போஸ் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தது. இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து அதில் அடுக்கி வைக்க போகிறோம். இது என்னோடய கிச்சனில் ஸ்பேஸ் இல்லாதனால எல்லாமே நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு கிச்சனில் ஸ்பேஸ் இருந்துன்னா நீங்கள் அங்கே எடுத்து வச்சிடலாம். இப்போ செல்ஃபை நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. ஒரு துணியை வச்சு ஒரு வைப்பை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு செல்ஃபில் பொடி இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா நல்ல பொடி இருந்துச்சு. நம்ம எப்படியும் 3 மாதம் 4 மாதம் ஒரு டைம் தான் க்ளீன் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கிளாஸு 6 கிளாஸ், அதில் 4 என்ன உடச்சிட்டேன், 2 தான் இருக்குது. நிறைய பிளேட்டும் உடச்சிருக்கேன். சிங்கிளை நம்ம மொத்தமாக எடுத்து கழுகும்போது நம்ம எடுத்து கழுகி தொடச்சி கொண்டு வரக்குள்ள பாதி உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி 2 பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்படி கழுவுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கப்பன் சாஸ்டரே நான் 2 எண்ணம் உடச்சிருக்கேன். இங்கே நம்ம கழுகி வச்சாலே அது ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்க. கிளாஸ் ஐட்டம் நிறைய இருக்கிறவங்க இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணணும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிளாஸும் உடையாது, நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கழுகி வச்சுக்கணும்.
என்னோடய செல்ஃபை 3 மாதத்துக்கு ஒரு டைம் இப்போ தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த டைம் க்ளீன் பண்ணும்போது எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு அதை வீடியோவாக எடுத்துட்டேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் உடச்சி தான் வச்சுருக்கேன், கார்னர்லலாம் உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஷைனிங்காக நீட்டாகிடுச்சு. நம்ம இப்படி க்ளீன் பண்ணி வைக்கும்போது வீடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.